ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மெலினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஈத் அல்லதா முபாரக் பக்ரீத்தை முன்னிட்டு பதினேழாம் தேதி திங்கக்கிழமை இந்திய பங்குச்சந்தை விடுமுறை மற்றபடி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பங்குச்சந்தை வழக்கம் போல் இயங்கியது நம்ம பதினெட்டாம் தேதி மார்க்கெட் ரீகேப் பார்க்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கடைசியாக நம்மளுடைய பங்குச் சந்தையினுடைய ரீகேப் என்னன்றத பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு நிஃப்டி அறுபத்தி ஆறு புள்ளிகளும் சென்செக்ஸ் நூற்று எண்பத்தி ஒரு புள்ளிகளும் பேங்க் நிஃப்டி நூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு செக்டர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்ற அந்த லெவலில் வந்து டச் பண்ணி மார்க்கெட் க்ளோஸிங்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸில் ஒரு சின்ன டிப் கிடைத்தாலும் மார்க்கெட் மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே ஹை பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கிறது மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு தொடர்ந்து மேல் நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஓரளவு கன்ஃபர்மேஷன் தரும் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஐந்து நாட்களினுடைய ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேண்டல் சைஸ் அந்தளவுக்கு பெரிய ஃபார்மேஷன் இல்லை மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வருவதும் ஒரு இயல்பு அதன் காரணமாக மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட் வேஸ்ட் நம்ம இருக்கிறத பார்க்குறோம் பட் வரக்கூடிய நாட்களில் அடுத்த முக்கியமான ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பட்ஜெட்டை பொறுத்து அடுத்து மார்க்கெட் நகரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட்ஜெட் தாக்கல் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் கொஞ்சம் சைட் டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் மார்க்கெட் இன்கேஸ் வீக் ஆகி ஃபாலாக ஆரம்பித்தது அப்படின்னா அடுத்து முக்கியமான நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் இருபத்தி மூன்றாயிரத்து நானூறுங்கிறத ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணுவோம் சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ஃபா மார்க்கெட் துவங்கின அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருந்து மார்க்கெட் வெர்டிக்கலாக ஃபாலாக ஆரம்பித்தது நம்மளுடைய அனலைசிஸில் இருபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்று தொண்ணூறு மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் இல்லை ஃபியூச்சர்ஸை ஷார்ட் பண்ணுற இடம் பட் ஒன்பதரை மணிக்கு முன்னாடியே அந்த இடம் ட்ரிகர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு கீழேயே போனதால் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் என்ட்ரி கிடையாது அதன் பிறகு மறுபடியும் மேல் நோக்கி மார்க்கெட் நகரும் பொழுது அந்த புள்ளியை ஒரு ட்ரேடிங் பாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியாது அதனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோ ட்ரேடிங் டே அப்படின்னே சொல்லலாம் பட் மார்க்கெட்டில் வந்து ஓப்பனிங்க்கு பிறகு கிடைத்த ஒரு ஃபாலை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி பையர்ஸ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்மிடியேட்டாக ஒரு பையிங்க்கு உள்ளே வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ட்ரேட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருந்தாலும் அதன் பிறகு ஃபுல் என்டையர் டேவுமே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்ல தான் வர்த்தகமானது பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் பேட்டர்ன்தான் காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைத்தது பட் ஓப்பனான அந்த ஃபஸ்ட் கேண்டலிருந்தே ஒரு வெர்டிகலாக ஒரு பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆக ஆரம்பித்தது நம்மளுடைய அனலைசிஸில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று ஐம்பது அப்படிங்கிற லெவல் இந்த இடத்துல ட்ரிகர் ஆனது அதன் பிறகு ஒரு அறுபது புள்ளிகள் மட்டும் கீழே நமக்கு கீழ் நோக்கி வர்த்தகமாயிட்டு இம்மீடியட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் அதனால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டே அதன் பிறகு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்திற்கு பிறகு கிராஜுவலா ஆக ஆரம்பித்தது பேங்க் நிஃப்டி அதன் பிறகு ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் முடிவடையும் பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ரெண்டு இண்டஸ் இண்டஸ்டர்ஸ்மே முடிந்தது நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை லோ பாயிண்ட் இருபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்று நாற்பதுங்கிறது சப்போர்ட் லெவல் அதே மாதிரி நம்ம ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற லெவலை டெய்லி டச் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி இன்னும் ஆல் டைம் ஹை பக்கத்தில் வரல பட் மொமெண்டம் இருந்தால் கண்டிப்பாக அந்தளவுக்கு டார்கெட் இருக்குது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்தி இருநூற்று முப்பதுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் இந்திய பங்கு சந்தை இன்னைக்கு விடுமுறையா இருந்தாலும் குளோபல் லெவல்ல சில மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து வர்த்தகத்தில் இருந்தது ஜகார்த்தா மற்றும் ஸ்ட்ரைட் டைம்ஸ் மட்டும் இன்றைக்கி வர்த்தகம் கிடையாது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இன்றைக்கி வர்த்தகம் இருந்தது யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்ஸடு சென்டிமெண்ட் நேஷ்டாக் பதினான்காம் தேதியில் பாசிட்டிவ் இருந்தது பட் கிஃப்ட்டு நிஃப்டி இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழுங்கிற புள்ளியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நாளைக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலமையை பொறுத்து நாளைக்கு காலையில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு புள்ளிகள் ஒரு டிஃப்ரென்ஸில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி இப்போதைய சுச்சுவேஷன் இருக்கு பட் இது மாறும் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்றதை டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துறேன் முக்கியமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்துடலாம் அம்புஜா சிமெண்ட் ஒரு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது பென்னார் சிமெண்ட் அப்படின்ற அந்த சிமெண்ட் கம்பெனி அக்வசிஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க

புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எல்லாம் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க கோல்ட்டி பாட்டில் டெவலப்பர்ஸ் ஒரு எட்டு சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது இந்த கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணியிருக்காரு இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வெள்ளிக்கிழமை வர்த்தகமானது அதற்கு முக்கியமான காரணம் இந்த மே மாதத்தினுடைய டேட்டாவில் ப்ரீமியம் கலெக்ஷன் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா டாப் லெவல் மியூச்சுவல் ஃபண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது பிரஸ்டீஜிய ஸ்டேட்ஸ் ஆல் டைம் ஹையை டச் பண்ணது அதற்கு காரணம் சிஎல்எஸ்ஏ ரேட்டிங் நிறுவனம் இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரியாலிட்டி செக்டர் இந்த ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு ப்ரஸ்டீஜிய ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது டிஎல்எஃப் இந்த ஷோபா டெவலப்பர்ஸ் டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது அதானி போர்ட் இரண்டு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்குவிட்டீஸ் ரேட்டிங் நிறுவனம் இந்த ஸ்டாக்குக்கு வந்து டார்கெட் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது கொடுத்துருக்காங்க பல்ராம்பூர் சீனி இரண்டு சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே ஒரு ரைசிங் பேட்டர்னில் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிக்குது ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்டம் இருந்தது பட் இமீடியேட்டாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் ப்ராஃபிட் நிறைய புக்கிங் பண்ணாங்க ஐடி செக்டரில் அதற்கு முக்கியமான காரணம் யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் மீட்டிங்கில் ரேட் கட் வந்து எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ஒரு நிலையில் ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படி ங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அதன் காரணமா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல ஒரு சரிவு எஃப்ஐ மற்றும் டிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே பையிங் சைடு இருந்திருக்காங்க கமோடிட்டிஸ பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு சின்ன ஒரு விலை சரிவு சில்வர் க்ரூடாயில் விலையேற்றம் நேச்சுரல் கேஸ் விலை குறைவு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கு டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு பெரிய ரேலி இருக்கிற மாதிரி ஒரு வர்த்தகம் வெள்ளிக்கிழமை நடை நடைபெற்றது அது ஸ்டாக் ஆஃப் த மொமெண்ட் வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் டிஃபென்ஸ் ஓரியன்ட் ஸ்டாக் மேசகான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கொஸ்டின் ஷிப்யார்ட் பிஇஎம்எல் இதோட சார்ட்டெல்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா வர்த்தகமானது ஹெச்எர் மோட்டோர் எம்என்டம் அதானி போட்டு அந்த நியூஸ் காரணமாக ஸ்ரீராம் மற்றும் டைட்டன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு புது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா டைட்டன் பாருங்க ஒரு ஃபாலுக்கு அப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜஸ் பிரேக் அவுட் பண்ணி ஒரு தனிப்பட்ட கேண்டல் ஃபார்மேஷன் இருக்கிறதால இது மறுபடியும் அப்சைட் மொமெண்டம் கண்டினியூ பண்ணலாம் இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மூவாயிரத்து முந்நூற்று தொண்ணூறுங்கிற சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம் டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் டெக் மஹேந்திரா டிசிஎஸ் விப்ரோ ஹெச்சிஎல் டெக்னாலஜி எஸ்பிஐ இதெல்லாம் நெகட்டிவ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மேசகான் டாக் மிகப்பெரிய ஒரு ரைஸ் கெம்ப்ளாஸ் எஸ்கேஎஃப் ஜேகே பேப்பர் மற்றும் கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் இந்த டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸில் பாராஸ் டிஃபென்ஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மற்றபடி ட்ராக் பண்ணுறது ஆல் கார்கோ கட்டி இருக்கு பிரைஸ் மூமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் கெம்ப்ளாஸ்ட் அதில் நிறைய நியூஸ் இருக்குது ரெண்டு மூணு தடவை அந்த நியூஸில் வந்திருக்கு பார்ப்போம் கெம்ப்ளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து வெர்டிகுலாக ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதால இது ஒரு ரிஸ்கி ஸ்டாக் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக பொசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்னொன்று வந்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸு இது ஒரு நல்ல கம்பெனி நம்மளுடைய மொமெண்டம்ல பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எழுநூற்று பதினைந்து அப்படிங்கிற லெவலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த டார்கெட் போதும் அப்படின்னா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்போது வாட்ச் பண்ணுங்க ஆறுநூற்று எழுபது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்க போனஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மூன்று கம்பெனிஸ் இருக்குது பாரத் பெட்ரோலியம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது டிவிடன் ஸ்டாக்ஸ் பக்கத்தில் எதுவும் இல்லை பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கம்பெனி ஆல்கார்கோ சார்ட் பார்க்கலாம் ஆல்கார்கோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் மொமெண்டம் இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு ட்ராக் பண்ணுறது குயிக் ஹீல் டெக்னாலஜிஸ் இருக்குது அதில் நமக்கு ஏதாவது மொமெண்டம் இருக்கா இல்லை ஒரே ஒரு கேண்டில் தான் க்ரீன் வந்திருக்கு அதுவும் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கிறதால வெயிட் பண்ணி பார்க்கலாம் கன்ஃபர்மேஷனுக்கு அது வரைக்கும் வேண்டாம் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் கேண்ட்ரபில் ரீட்டைல் ஸ்டாக் ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு மற்றபடி பேப்பர் ஸ்டாக்ஸில் ஒரு சின்ன மொமெண்டம் இருந்தது வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் பட் நிறைய லெவல்ஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நாளைக்கு வாட்ச் பண்ணக்கூடிய கம்பெனி பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நம்ம அனலைஸ் பண்ண ரெண்டு ஸ்டாக் என்ன ஆனதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று வந்து ஃபோர்டிஸ் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் நமக்கு மூமெண்ட் கொடுத்துருக்கு நல்ல ஒரு ஸ்டடியாக இருந்திருக்கும் இது அதே மாதிரி இன்னொரு கம்பெனி வந்து ஆயில் இண்டியா இதனுடைய சார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரைஸிங் பேட்டன் ரெண்டு ஸ்டாக்கும் வெள்ளிக்கிழமை பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்டாக்ஸில் ஒன்று இந்த ஹோட்டல் செக்டரில் இந்தியன் ஹோட்டல் ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு கேண்டில் பாசிட்டிவ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படி இம்மீடியேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் விங் ஹை அதை பிரேக் அவுட் பண்ணணும் நாளைக்கு இல்லைனா கூட பரவாயில்லை இரண்டு மூன்று நாட்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஆறுநூற்று இருபத்தி ஐந்துங்கிற லெவலில் கிராஸ் பண்ணால் தான் இதை வாட்ச் பண்ணணும் அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை இருக்குது ரிஜெக்ட் ஆனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆறுநூற்று இருபத்தி ஐந்தை கிராஸ் பண்ணும்போது இதை வாட்ச் பண்ணால் ஆறுநூற்று எழுபதுங்கிற லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் லெவல் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்துங்கிறதை மெயின்டைன் பண்ணுங்கள் இன்னொரு கம்பெனி வந்து எல் அண்ட் டி ஃபினான்ஸ் ரீசென்ட் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் ஹையை ப்ரேக் அவுட் பண்ணி கேண்டில் ஃபார்மேஷன் வந்து டாப்பில் இருக்குது அதனால் மொமெண்டம் கண்டினியூ ஆகலாம் ஸ்டாக் வந்து ஒரு நூற்றி எண்பத்தி மூன்றுங்கிற விலையை க்ராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணால் இரநூற்று பத்து டார்கெட் இருக்குது சப்போர்ட் லெவல் இன் கேஸ் ஃபால் ஆனதுன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை நூற்று எழுபத்தி ஐந்துங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் வீவஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் பாலாஜி சார் குஜராத் கேஸ் பை ப்ரைஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டார்கெட் கேட்குறாரு குஜராத் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஆல் டைம் ஹையில்தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அதனால் நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா அல்லது இருபது ரூபா கேப்பில் சேஸ் பண்ணுங்கள் கீழே ஸ்டாப்லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை வந்து சேஸ் பண்ணலாம் தாராளமாக நைனர் சார் ராம்கோஸ் சிமெண்ட் ஸ்விங் ஓகேவா ராம்கோஸ் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடுவேஸில் இருக்குது ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும் பொழுது தான் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணும் இந்த இந்த லைன் ஒரு எட்நூற்று தொண்ணூறை தாண்டும் பொழுது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம் வர்ஷா ஸ்பெஷல் காமெடி ஐஇஎக்ஸ் ஹோல்டு பண்ணலாமா டூ ஃபார்ட்டி நைன் ஐஇஎக்ஸ் வந்து சில டைமில் மூவ் ஆகுது சில டைமில் வந்து இமீடியட்டாகவே செல்லிங் வருது இப்போதைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ஆவரேஜ் பண்ணுங்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும் ஆர்டினரி ஃபுல் சேனல்லேருந்து பிஇஎம்எல் வாங்கலாமா ஏகப்பட்டது மூவ் ஆகிடுச்சு டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸ் தட் பர்டிகுலர்லி ஆஃப்டர் ரிசல்ட்டு பிஎம்எல் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பீட் பண்ண ட்ரை பண்ணுது நான்காயிரத்தி எட்நூறு கிராஸ் பண்ணும்பொழுது இதை வாட்ச் பண்ணுங்க ப்ரோ ஐகோ ஸ்டார் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் வாங்கலாமா ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பென்னி ஸ்டாக் மாதிரி தெரியுதுங்க ப்ரோ அவாய்ட் பண்ணிக்கங்க இதுவான்னு எனக்கு தெரியல அப்படி வேற ஸ்டாக்காக இருந்தால் கோட் போடுங்க முத்துக்குமரன் சார் பிஹெச்எல் பாட்டட் டூ எயிட்டி ஃபைவ் பிஹெச்எல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் முன்னூற்று இருபத்தி ஐந்து அப்படிங்கிற இலக்கை நோக்கி நகர்ந்துட்டிருக்கு சப்போர்ட் லெவல் இரநூற்று தொண்ணூறு சங்கர் சார் வந்து பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் லாங் டேர்ம் இப்போ பை பண்ணலாமா என்ன இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஸ்டாக்ல மொமெண்டம் இருக்குது தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நூற்று அறுபது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் அரவிந்த் சார் பிஎஸ்சி டார்கெட் கேட்குறாரு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஆல் டைம் ஹை ஒரு மூவாயிரத்து முந்நூறுரூபா அப்படிங்கிறது சார்ட்டில் இருக்குது தாராளமாக வாட்ச் பண்ணலாம் ஃபுட்டிங் வென்ச்சோர்ஸ் மோத்திலால் ஆஸ்வால் டிஃபண்டு டிஃபென்ஸ் ஃபண்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணி ஒரே வருஷத்தில் பண்ணம் டபுள் ஆச்சு அதற்கு முக்கியமான காரணம் இந்திய அரசாங்கம் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அது இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் செக்டரில் நம்ம வந்து ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் பண்ணுறதால கண்டிப்பாக இந்த செக்டர் இன்னும் ஒரு ஐந்து வருட காலத்திற்கு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தும் கூட ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டில் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அனுமதிக்காது அதனால் தாராளமாக ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம் வச்சுருக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம் மோத்திலால் ஆஸ்வால் டிஃபென்ஸ் ஃபண்ட் தாராளமாக கோவஹெட் அப்படின்னு நான் சொல்லுவேன் மயிலை வினோத் சார் சென்ட்ரல் பேங்க் டார்கெட் கேட்குறாரு சென்ட்ரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டார்கெட் ஆல் டைம் ஹை எழுபத்தி ஆறு ரூபாங்கிறது சார்ட்ல இருக்குங்க ப்ரோ கார்த்திகேயன் சார் ஐடிசி லாங் டேர்ம்ஸ் ரிட்டர்ன் தருமா சார் இப்போதைக்கு ரொம்ப வீக்கா இருக்கு கன்சியூமர் குட் ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு ரைஸ் கிடையாது ரொம்ப வருஷமாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு வருஷ காலத்துல என்ன விலையில இருந்ததோ அதே விலையில தான் இருக்கு இப்போ என்ட்ரி வேண்டாம் நானூற்று ஐம்பதை இதை தாண்ட ஆரம்பிக்கும் பொழுது இதை கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் வெங்கடேஷ் சார் பேங்க் ஆஃப் ப்ராடக்ட் ஆவரேஜ் பண்ணலாமா பாட்டர் செவன் நாட் எய்ட் பேங்கோ பேங்க் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தாங்க ப்ரோ ஒரு ஆறுநூற்று நாற்பதை தாண்டும் பொழுது ஆவரேஜ் பண்ணுங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்ரீராம் சார் வந்து ஜி ஆவரேஜ் ஜி இன்னும் பிரச்சனையில வெளியில் வெளியில வரல என்னைய கேட்டால் ஆவரேஜ் பண்ணுற ப்ரைஸே நூற்று தொண்ணூறை தாண்டும் பொழுது தான் இப்போ வேண்டாம் ஆனந்த் சார் வந்து கம்மிங் பட்ஜெட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ராக்ஸ் ஹோல்டு பண்ணலாமா கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை அதாவது வீடுகள் அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டத்தை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கிறதா இருக்கிறாங்க அதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேஸ் வந்து இந்த டூ த்ரீ இயர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரை எல்லாருமே கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு யூசர் வந்து கேபிஐ க்ரீன் எனர்ஜி பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு கேபிஐ க்ரீன் கேபிஐ கிரீனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வேண்டாம் ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்தை தாண்டட்டும் அந்த டைமில் வாட்ச் பண்ணலாம் ஆம்பூர் கிரி அவ கிரியா அப்படின்றவங்க வந்து கிரியாஸ் ஆம்பூர் கிரியாஸ் டிக்ஸான் ஜூன் ஃபியூச்சர் செல் போகலாமா சார் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இங்கே ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க ப்ரோ அதுக்கு தனியான அனலைசிஸ் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணலை இப்போதைக்கு சார்ட்டில் வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராம் சார் சுபக்ஸ் கேன் வி ஹோல்டு

ஜெயந்தி குமரன் மேம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மணி மணி மார்க்கெட் மில்லினர் பார்த்து தெரிஞ்சிக்கலாமா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இருந்து தான் நான் எடுத்து போடுறேன் தாராளமாக மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை பார்த்து கூட நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கலாம் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடரும் பண்ணலாம் ஒர்க் பண்ணுங்கள் கல்பனா மேம் என்பிசிசி பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பாசிட்டிவ்வில் ட்ரேட் ஆகும்போது பை பண்ணலாம் நூற்று எழுபத்தி ஐந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்று நாற்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் ஆனந்த் சார் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதால இதை வந்து ஒரு அஞ்சு ரூபா கேப்பில் தாங்க ப்ரோ பண்ணணும் லாஸ் ஒரு அஞ்சு ரூபாய் கீழே போடுங்க அந்த கேப் அப்படியே மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் லோகேஷ் சார் ஜூபிலண்ட் ஃபூட்ஸ் பாட்டட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட் வில் பி த டார்கெட் ஜூபிலன் ஃபூட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வி விஷேப்ட் ரெக்கவரியில் இருக்குது டார்கெட் வந்து ஐநூற்று தொண்ணூறுங்கிறது சார்ட்டில் இருக்குது சப்போர்ட் லெவல் ஐநூற்று பத்துங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் சுப்ரா சுப்ராஜா சார் வந்து மதர்சன் சுமி ஒயரிங் பற்றி கேட்டிருக்காரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்க்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு எழுபத்தி இரண்டு சப்போர்ட் லெவல் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும் பொழுது வாட்ச் ரியாஸ் சார் வந்து டாடா பவர் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டு டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம்ல ப்ளே பண்ணுங்க நிறைய ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது இவர்கள் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனிங்கிறதால இவர்களால் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி மேல் நோக்கி கொண்டு போக முடியும் டாடா பவர் நானூற்று முப்பது சப்போர்ட் லெவல் கண்டிப்பா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு காலத்துல இந்த ஸ்டாக் ஐநூறு ரூபாய் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ராமமூர்த்தி சார் ஹெச் பையிங் லெவல் கேட்டிருக்காரு ஹெச்சிசியை பொறுத்த வரைக்கும் பையிங் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்போது எப்போ வேணாலும் பை பண்ணலாம் ப்ரோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் சப்போர்ட் லெவல் எம் செல்வின்றவங்க எஸ்ஜி லாங் டைம் எஸ்ஜி பிஎல்பி ஸ்டாக் பேர் வந்து எஸ்ஜி ஸ்டாக் அந்த மாதிரி எதுவும் இல்லை கோடில் மன்னிக்கவும் விஜயலட்சுமி மேம் வந்து விஐபி இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காங்க விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்குங்க இது வந்து எல்லா மூவிங் ஆவரேஜும் பிரேக் டவுன் பண்ணி கீழே போகுது இல்லை நிறைய பணம் போட்டுட்டீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும்னா நானூற்று ஐம்பதில் டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் வரும் அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆனது அப்படின்னா வச்சிருக்கலாம் பட் அதுக்கே நீங்கள் இன்னும் ஒரு இருபது ரூபாய் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸிட் ஆகிக்கிட்டு வேறு ஸ்டாக்ல பணத்தை ரொட்டேட் பண்ணலாம் ஜோசு சார் வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இப்போதைக்கு தாராளமாக பை பண்ணுற இடத்துல இருக்குது பட் வெயிட் பண்ணுங்க டபுள் டாப் ஃபார்மேஷனில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும் இரநூற்று நாற்பத்தி ஐந்தை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா ஒரு மூன்று மணிக்கு மேலே இதை கன்சிடர் பண்ணலாம் மார்னிங்கில் வேண்டாம் ஏன்னா மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு இமீடியட்டாக செல்லிங் வரும் மூன்று மணிக்கு மேலே மேலேயே இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணலாம் மொஹி சார் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் என்ட்ரி டார்கெட் கேட்குறாரு பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி ஐம்பது இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூவாயிரத்து இருநூற்று ஐம்பதை கிராஸ் பண்ணும் பொழுது வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் கிஷோர் குமார் சார் மிர்சா இன்டர்நேஷனல் பாட்டட் ஃபிஃப்டி ஃபோர் மிர்ஸா இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் கொஞ்சம் வீக்காக இருக்கு ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ நாற்பது ரூபாய் சப்போர்ட் லெவல் புது என்ட்ரி வேண்டாம் சுரேஷ் குமார் சார் ஜொமேட்டோ ஹோல்ட் ஆர் எக்ஸிட்டு ஜொமேட்டோ கொஞ்சம் வீக்காக இருந்தது அதன் பிறகு இன்னும் மூமெண்ட் எதுவுமே இல்லை ஹோல்டு பண்ணுங்கள் இப்போதைக்கு ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராம் சார் வந்து ஒரு லட்சம் ரூபாயை வச்சு ஆயிரம் ரூபாய் லாபம் பார்க்கிறேன் ஐடி ஃபைல் பண்ணணுமான்னு கேட்குறாரு கண்டிப்பாக இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணணும் நான் ஐடி ஃபைல் பண்ணுறதே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுவோம் ஐடி துறை ரேண்டமாக செக் பண்ணும்பொழுது உங்களுடைய பேன் மாட்டினது அப்படின்னா ஏகப்பட்ட ஃபைன் போடுவாங்க மாட்டாத வரைக்கும் நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பட் கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரேண்டம் செக்கிங்கில் என்றைக்காவது பொழுது பெரிய அளவுக்கு ஃபைன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜெயசீலன் சார் ஹெக் தற்போது வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹெக்கை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ப்ரோ வாங்குகிற இடத்துல இல்லை இந்த ஸ்டாக் ஒரு இரண்டாயிரத்து முந்நூற தாண்டட்டும் வெயிட் பண்ணுங்கள் யோகாஸ்ரீ அப்படின்றவங்க வந்து அமரராஜா எனர்ஜி ஹோல்டு பண்ணலாமா அமரராஜா பேட்ரி கண்டிப்பாக நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் ஏஆர்இ அண்ட் எம் வெயிட் பண்ணுங்கள் இதனுடைய சப்போர்ட் லெவல் ஆயிரத்தி இரநூற்று ஐம்பது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது ஆட் கூட பண்ணலாம் கவி அப்படின்றவங்க வந்து ஹிக்கால் கேன் ஐ ஹோல்டு ஹிக்காலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு வந்து ஹோல்டு பண்ணலாம் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதால இரநூற்று தொண்ணூறு சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்கள் செல் பண்ணுறதா இருந்தால் ஆல் டைம் ஹை பக்கத்தில் முந்நூற்று முப்பது டார்கெட் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் சந்திரமோகன் சார் வந்து டைட்டன் பை ப்ரைஸ் இப்போ வாங்கலாமா சொல்லிட்ட முன்னாடியே டைட்டன் வந்து பையிங் இடத்துலையும் ஆவரேஜ் பண்ணுற இடத்துலையும் பிரமாதமான ஃபார்மேஷனில் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் ரெங்கராஜன் சார் டின்னா ரப்பர் பை பண்ணலாமா டின்னா ஸ்டாக் வந்து வெர்டிகுலர் ரைஸ் ஆகிட்டுருக்கு வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும் நான் சேஸ் பண்ணாத ஸ்டாக்கு வால்யூம் முப்பத்தி நாலாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு பரவாயில்லைங்க ப்ரோ வாட்ச் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் சேஃபர் லெவலுக்கு ஆயிரத்தி முந்நூறு சப்போர்ட் லெவலும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மோகன் சார் மோகன் ஹோல்டிங் ட்ரிவேணி டர்பைன் நாட் மச் மூமெண்ட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குறாரு ட்ரிவேனி டர்பைனை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க ப்ரோ மூவ்மெண்ட் இல்லை பட் ஹோல்டு பண்ணுங்க ரைஸ் ஆக மூவ் ஆகும் லெவல் ரொம்ப தள்ளி இருந்தால் புருஷோத்தமன் சார் பல்ராம் லாரி ஹோல்டு வித் லாஸ் கேனே ஆவரேஜ் நவ் பால்மர் லாரி பால்மர் லாரி ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ இது வந்து ஒரு இருநூற்று எழுபத்தி ஐந்து கிராஸ் பண்ணும்பொழுது ஆவரேஜ் தாராளமா பண்ணலாம் வசந்த் சார் வந்து எஸ்ஜேவிஎன் பை பண்ணலாமா எஸ்ஜேவிஎன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது இப்போதைக்கு சைடுவேஸ் வேஸ் இருக்கு இருக்குது பை பண்ணுறதா இருந்தால் நூற்று நாற்பதை க்ராஸ் பண்ணட்டும் வெயிட் பண்ணுங்கள் அரவிந்த் சார் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் டிவிடெண்ட் ஏன் இன்னும் கிரெடிட் ஆகலை ப்ரோ டிவிடென்ட் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு மாதம் ஆகியும் டிவிடெண்ட் வரல அப்படின்னா உங்கள் ப்ரோக்கரோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க சிவம் சார் ஜேபி பவர் லாங் டர்மில் ஹோல்டு பண்ணலாமா ஜேபி பவரை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இது பென்னி ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஷார்ட் டர்முக்கு வேணால் கன்சிடர் பண்ணலாம் பட் அதுவும் இப்போ பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டில் இல்லை பிரியா மேம் அதானி போர்ட் ஸ்டாக் ஹோல்டு பண்ணலாமா கண்டிப்பாக அதானி போர்ட் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு அதானி போர்ட் அடுத்து ரொம்ப விரைவாக ஆயிரத்தி ஆறுநூறை நோக்கி நகரும் சப்போர்ட் லெவல் ஆயிரத்தி முந்நூற்று ஐம்பது மெயின்டைன் பண்ணுங்கள் ஜேம்ஸ் சார் வந்து மொயில் பற்றி கேட்டிருக்காரு மொயில் ஸ்டாக் ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது ஹோல்டு பண்ணுங்கள் நானூற்று தொண்ணூற்றி ஐந்து சப்போர்ட் லெவல் திஸ் மினிட் பவர் கிரிட் டார்கெட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆல் டைம் ஹை முந்நூற்று ஐம்பதுங்கிறது சார்ட்டில் டார்கெட் இருக்குது சப்போர்ட் லெவல் முன்னூற்று பத்துங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் மருதுபண்டி சார் டிசிஎஸ் ஜூன் ஃப்யூச்சர் வச்சிருக்கேன் ஆர் செல் ப்ரோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிஸ்கஷன்ஸோ கிடையாது விநாயக் சார் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இது சார்ட்டை காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இந்த ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது எழுபத்தி ஐந்து ரூபாய் சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி வாட்ச் பண்ணலாம் தாராளமாக செல்வகுமார் சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்க்கு டேக்ஸ் பே பண்ணணுமா ப்ராஃபிட் லெஸ் தேன் ஃபிஃப்டி கே பர் ஆனம் அதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னாவே டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதன் மூலியமாக நில் கூட நீங்கள் உங்கள் ஆடிட்ரு பண்ணி கொடுப்பாரு பட் நார்மலாக ஒரு இன்கம் டேக்ஸினுடைய வருமான வரம்பு ஒரு இரண்டரை லட்சம் மூன்று லட்சம் அதை க்ராஸ் பண்ணாத வரைக்கும் பெரிய அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது பட் அந்த லெவலில் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் போகணும் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே ஒரு ஆடிட்டர்கிட்ட கண்டிப்பாக டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுங்கள் அதில் சில டைமில் லாஸ் இருந்ததுன்னு நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம் அவங்க அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அதுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லா ட்ரேடர்ஸும் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எவ்ரி இயர் டாக்ஸ் ஃபைல் பண்ணுங்க டாக்ஸ் ஃபைல் பண்றதா இருந்தா உடனே டேக்ஸ் கட்டணுமா நிறைய பேர் கேட்பீங்க நீங்க ட்ரேடிங் பண்ற பண்ணியதற்கு தகுந்தவாறு நீங்க லாபம் அடைஞ்சிருப்பீங்க அல்லது நஷ்டம் அடைஞ்சா கூட அத காம்பன்சேட் பண்றதுக்கு அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா கொடுப்பாங்க ட்ரை பண்ணுங்க பிரஷ்ணராஜன் சார் ஜியோ ஃபினான்ஸ் வில் ரைஸ் கண்டிப்பா ரைஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்க ஜியோ ஃபினான்ஸ் ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு சின்ன ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இப்போதைக்கு முந்நூற்று நாற்பது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்க எஸ்எம்வி லாக்ஸ் ஆயில் இந்தியா பை பண்ணலாமா ப்ரோ டார்கெட் ஆயில் இண்டியா தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக இதை பை பண்ணலாம் ஆறுநூற்று தொண்ணூறு சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்கள் ஒன்லி ஃபார் ஃபுட் இஸ் ஜிடிஎல் இன்ஃப்ரா பை பண்ணலாமா ஜிடிஎல் இன்ஃப்ரா ஸ்டாக்ல வந்து ரேண்டம் மூவ்மெண்ட் இருக்குங்க ப்ரோ டோட்டலி அவாய்ட் பண்ணி ஸ்டாக் டியர் வியூவர்ஸ் மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்கு யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக்